அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவர் வாயில மண்ணு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில சைவமும் வைணவமும் பிளவுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அறனும் அறியும் ஒன்று அப்படிங்கிறத உலகுக்கு எடுத்து காட்டக்கூடிய வகையில இறைவன் சங்கர நாராயணராக தோன்றிய ஒரு அற்புதமான திருத்தலத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் அப்படின்ற இடத்துல இந்த சங்கர நாராயணர் திருக்கோவில் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்துடைய தல விருட்சமாக புன்னை மரம் இருக்கு. 9 நிலை கொண்ட ராஜகோபுரம், மூலவர் சங்கரலிங்கத்தையும் அம்பாள் கோமதி அம்மனையும் காண நம்மை அழைக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கால பைரவரை அஷ்டமி நாட்களில் சந்தன காப்பிட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய முன்ஜென்ம வினைகளும் நாம் செய்த தவறுகளால் உண்டான தோஷங்களும் பாவங்களும் விலகும் அப்படின்னு நம்பப்படுது. கோவில்ல அருள் பாலிக்கும் இறைவன் ஸ்ரீ சங்கரலிங்கனார் பெயரு இந்த தலத்திற்கும் பெயராக இருக்கு. முற்காலத்துல வழங்கப்பட்ட சங்கர நயினார் கோவில் அப்படின்ற பெயரு பிற்காலத்துல சங்கரன் கோவில் அப்படின்னு மறுவியதாக சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் ஆவுடையம்மன் கோவில் மற்றும் தவசு கோவில் அப்படின்ற பெயராலேயே சொல்றாங்க. இந்த தலத்தை கோமதியம்மன் மட்டுமின்றி இந்திரன், பைரவன், சூரியன், அக்னி போன்ற தேவர்களும், அது மட்டும் இல்லாமல் அகத்தியர், பத்ரசாரர் போன்ற முனிவர்களும் வழிபட்ட திருத்தலமாக இருக்கு. அப்படி வழிபட்ட இந்த திருத்தலத்துடைய புராண கதையை பற்றி பார்க்கலாம். ஒருமுறை இந்திரனுடைய மகன் சயந்தன் சீதாதேவியின் மேல மயில் கொண்டு காக்கை வடிவில அவள் மேனியின் அழகால் கொத்தி துன்புறுத்திருக்கான். இதை பார்த்த ஸ்ரீ ராமபிரான் ஒரு தற்பை புல்லை எடுத்து சயந்தன் மீது போட்டிருக்காரு. இதனால ஒரு கண்ணில் பார்வை இழந்த சயந்தன் காக்கை உருவை நீக்க முடியாமலும் வரிந்திருக்கான். பிறகு தன்னுடைய தந்தையின் ஆலோசனைப்படி அவர் கொடுத்த ஒரு முத்து மாலையுடன் இந்த தலத்திற்கு வந்து ஸ்ரீ சங்கரலிங்கத்துக்கு அந்த மாலையை அணிவித்து வழிபட்டு சுயரூபம் பெற்றான் அப்படின்னு செவி வழியா ஒரு கதை இருக்கு. அடுத்து உறையூர் சோழன் வீரசேனன் தன் மகளுக்கு முடிசூட்டிய பின் இந்த தலத்துக்கு வந்து சிவசன்மன் அப்படின்ற ஒரு அடியார் மூலம் ஐந்தழுத்து மந்திரம் உபதேசிக்க பெற்று சிவபூஜையின் மூலம் ஸ்ரீ சங்கரனாரின் திருவுருளை பெற்றானாம். அதே போல எலி பிடிக்க சென்றபோது கிடைத்த புதையலை கொண்டு தீய வழியில் பாவத்தை சேர்த்த வேடன் ஒருவன் இந்த தலத்துக்கு வந்து நாகசூனை கரையில் வீழ்ந்து இறந்ததுனால அவனுடைய பாவம் எல்லாமே நீங்கி ஸ்ரீ சங்கரனாரின் திருவுருளை பெற்றான் அப்படின்ற புராணங்கள் இருக்கு. அடுத்ததா சேற்றூர் அப்படின்ற தலத்தின் அருகே ஓடக்கூடிய தேவி ஆற்றங்கரையில் சிவராத முனிவர் வசிச்சு வந்திருக்காரு. இவருடைய மகன் கண்மாடன். இவன் பசுவை கொன்றதுனால் அவனுடைய பாவம் தீர சங்கரன் கோவிலுக்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய நாகசுனையில் மூழ்கி 3 நாட்களில் ஸ்ரீ சங்கரனாரின் திருவருளை பெற்று நற்கதி அடைந்தான் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் கருவநல்லூரை ஆட்சி செய்த அரசன் பிரகத்துவச பாண்டியன். இவனுக்கு பிள்ளை இல்லாததால இந்த குறையை போக்க எண்ணிய கருவநல்லூர் ஈசன் நான் ஸ்ரீ சங்கரனார் என்ற நாமத்துடன் அருள்பாலிக்கும் புன்னைவனம் சென்று அங்கிருக்கக்கூடிய எனது கோயிலை பெரிதாக கட்டி வழிபாடு செய்ய, அப்படி செஞ்ச அப்படின்னா உனக்கு விரைவில் உனது குறை நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படியே அந்த அரசனும் புன்னைவனம் வந்து அங்கிருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கரலிங்கனாரின் திருவருளால் விஜயகுஞ்சர பாண்டியனை மகனாக பெற்றான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் 1923 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11 தேதி திருச்செந்தூருக்கு சென்ற காஞ்சி மகா பெரியவர் அங்கு 5 நாட்கள் தங்கியிருக்காரு. பிறகு பாத யாத்திரைக்காக சென்று அம்பாசமுத்திரம், பாபநாசம், தென்காசி, திருக்குற்றாலம் ஆகிய இந்த தலங்களை தரிசித்து விட்டு பிறகு இந்த தலத்துக்கு வந்து ஸ்ரீ கோமதி அம்மன், சமேத சங்கரலிங்கர் மற்றும் சங்கர நாராயணரை தரிசித்திருக்காரு. இந்த திருத்தலத்தையும் இங்கு இருக்க கூடிய தெய்வங்களையும் போற்றக்கூடிய பல நூல்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, சங்கரநயினர் கோயில் சங்கரலிங்கர் உலா, சங்கரநயினர் கோயில் அந்தாதி, சங்கரலிங்கர் சதகம்,
கோமதியம்மை பிள்ளை தமிழ், சங்கர சதாசிவ மாலை இப்படி இருந்தாலும் இவற்றுள் சங்கரநயினர் கோயில் அந்தாதி அப்படிங்கிற நூலே கூழை அந்தாதி அப்படின்ற சிறப்பு பெயருடன் திகழ்ந்து. அடுத்து இந்த கோவிலின் தல வரலாறை பற்றி பார்க்கலாம். ஒருமுறை பார்வதி தேவிக்கு பரமன் பரந்தாமன் இருவரில் பெரியவர் யார் அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு. தனது சந்தேகத்தை பரமனிடமே கேட்டிருக்காரு தேவி. அதை புன்னகைத்த சிவனார், பூவுலகு சென்று பசுக்கள் நிறைந்த புன்னைவனம் சென்று தவம் இரு, அங்கு நாம் எழுந்தருளி உன் சந்தேகத்தை தீர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படி தேவியும் பூலோகம் வந்து புன்னைவனம் சென்று தவத்தில் இருந்திருக்காங்க. பல நாட்கள் கழிந்திருக்கு. பார்வதி தேவியின் சந்தேகத்தை தீர்த்தருள சிவபெருமான் எண்ணியிருக்காரு. கடக ராசியில் சூரியன் பிரவேசிக்க சந்திரன் மகராசியில் இருந்து தனது சொந்த வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்க ஆடி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நன்னாளில் நள்ளிரவு வேளையில் தன் மேனியின் ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணனாகவும் திகழ இதுவே ஸ்ரீ சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தாராம். திருக்காட்சியின் மூலம் அரியும் சிவனும் ஒன்றே அப்படின்னு அம்பிகை உணர்ந்தாங்க. பிறகு ஈசனின் சுயரூப தரிசனத்தை காண வேண்டி மீண்டும் தவத்தை தொடர்ந்தாள் தேவி. அதன் பலனாக தனது சுயரூபத்தில் காட்சி தந்த சிவன் உமையவளுடன் திருமண கோலம் கண்டார். இதே போல வேறு சில புராண கதையும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, காச்சியப முனிவருக்கு வினதை கத்ரு அப்படின்னு ரெண்டு மனைவிகள் இருந்திருக்காங்க. அதில் வினதை கருடனை பெற்றெடுத்திருக்கா, கத்ரு பாம்புகளை ஈன்றிருக்கா. இந்த இருவருக்கும் இடையே முன்பகையின் விளைவால் கருடனும் பாம்புகளும் மோத நேர்ந்திருக்கு. இறுதியில் அனந்தன் முதலான பாம்புகள் கருடனை சரணடைந்திருக்கு. ஆதிசேஷன் என்ற பாம்பு மகாவிஷ்ணுக்கு படுக்கையாகியிருக்கு. வாசுகி அப்படிங்கிற பாம்பு சிவனாருக்கு ஆபரணம் ஆயிருக்கு. சங்கன் பதுமன் ஆகிய நாகங்கள் முறையே சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவின் பக்தர்களாக இருந்திருக்காங்க. உமாதேவியை போலவே இந்த சங்கன் பதுமனுக்கும் சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணு இருவரில் யார் பெரியவர் அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு. அதே போல இந்த இருவரும் பூலோகம் வந்து அத்ரி அப்படின்ற முனிவரிடம் தங்களது சந்தேகத்தை கேட்டிருக்காங்க. அவர் சிவபெருமானே உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பதுமன் அப்படின்ற பாம்பு ஏற்கவில்லை. எனவே தேவலோகம் வந்தவர்கள் அங்கு இருக்க இந்திரனிடம் தங்களது சந்தேகத்தை தீர்க்கும்படி வேண்டியிருக்காங்க. அவன் வியாழ பகவனிடம் கேட்டு தெளிவு பெறுமாறு கூறியிருக்காரு. வியாழ பகவானோ அவர்களிடம் உமாதேவி தவம் இருந்த புன்னைவனம் சென்று அங்கிருக்கக்கூடிய தீர்த்தத்தில் இறைவனை வழிபட்டு வாருங்கள், உங்களுடைய ஐயம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படி அந்த இருவரும் பூலோகம் வந்து புன்னைவனத்தை அடைந்து தீர்த்தம் ஏற்படுத்தி அங்கிருக்கக்கூடிய சிவனாரை வழிபட்டிருக்காங்க. அவர்களுக்கும் சங்கர நாராயணராக காட்சி தந்து அருள்பாலித்திருக்காரு இறைவன். சங்கர நாராயணர் திருக்கோலம் கொண்டு தங்களது சந்தேகம் தீர்ந்த அந்த நாகர்கள், சுவாமி எங்கள் பேதமை ஒழிந்தது போல உலக மக்களும் அரியும் அரணும் ஒன்றே அப்படின்னு உணரக்கூடிய விதத்தில் தாங்கள் இங்கே அருள்பாலிக்க வேண்டும், அதுபோல இந்த இடம் எங்கள் பெயரால் திகழ வேண்டும் அப்படின்னு அவங்க வேண்டியிருக்காங்க. அப்படியே இறைவனும் அருள்பாலித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாகர்கள் உருவாக்கிய நாகசுனை கோயிலுக்கு உள்ளே அழகான நடு மண்டபத்துடன் இருக்கு. காற்று புசிக்கும் சர்ப்பங்களால் உருவாக்கப்பட்ட இந்த தீர்த்தமா அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய நண்டு, ஆமை, தவளை, மீன் இது போன்ற நீர்வாழ் உயிரினங்கள் வசிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக குஷ்டம், குன்மம், மனநோய் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாகசுனையில் நீராடினாங்க அப்படின்னா அவங்களுடைய நோய் எல்லாமே நீங்கி குணம் பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கு. தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வலப்புறம் கங்கையை தரித்த சடா மகுடமும் நாககுண்டலமும் அழகிய திருநீரணிந்த மேனி திகழ சிவனாராகவும், இடப்புறம் இரத்தின கிரீடம் மகர குண்டலங்கள் கஸ்தூரி பொட்டும் திகழ நாராயணராகவும் காட்சி தராரு இந்த ஸ்ரீ சங்கர நாராயணர். இவருடைய சிவபாகத்தில் மழு, பாம்பா பாராணம், கொன்றை மாலை, புலித்தோல் உடை மற்றும் பாம்பு கலல் இவற்றும், விஷ்ணு பாகத்தில் சக்கரம், பொ
பொற்பூநூல், துளசி மாலை, பீதாம்பரம் மற்றும் பொற்கலல் இவை திகழ்ந்து. இந்த கோயிலில் வேறு எந்த கோயிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இங்கு இருக்கக்கூடிய நாகராஜர் சந்நிதி. இங்கு பாம்பு புற்றும் ஒன்று இருக்கு. அதை சுற்றியே இந்த கோயிலை கட்டியிருக்காங்களாம். நாகதோஷம் இருக்கவங்க இங்கு வந்து நாகராஜருக்கு பால் பழம் கொடுத்து படித்தோம் அப்படின்னா அவங்களுடைய தோஷம் எல்லாமே நிவாரணம் அடையுதுன்னு நம்பப்படுது. அது மட்டும் இந்த தலத்தை உமாதேவி வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனால இங்கு செய்யப்படக்கூடிய சிவ வழிபாடு, ஹோமம் மற்றும் வேதம் மோதுவதால நமக்கு பலன் பன்மடங்கு கிடைக்கும் அப்படின்னு தலபுராணத்தில் சொல்லியிருக்கு. மேலும் ஸ்ரீ கோமதி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மனின் சகோதரியாக பார்க்கப்படுது. ஸ்ரீ கோமதி அம்மனை தரிசிக்க செல்வதற்கு முன்னாடி மதுரை மீனாட்சியை தரிசித்து உன் சகோதரியை காண செல்கிறேன், எனக்கு நல்லொருள் புரிவாய் அப்படின்னு வழிபட்டு செல்லணுமாம். அதுபோலவே கோமதி அம்மனை தரிசித்த பின்னர் மீண்டும் மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மனிடம் உன் சகோதரியை நன்றாக தரிசித்தேன், நன்றி அப்படின்னு கூறி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கையாகவே பார்க்கப்படுது. எனவே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.